अर्थिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मदिष्टार्थ सिद्धे அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். ஜூன் 26 தேதி முதல் ஜூலை 2 தேதி வரை உள்ள வார ராசி பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். பொதுவாகவே ஜூலை 2 தேதி 3 தேதி 4 தேதி பிற்பகல் வரையுமே கிரக மாளிகா யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு யோகம். அந்த டேட்ஸில் குழந்தை பிறந்ததுங்கிற பட்சத்தில் நாடாடக்கூடிய யோகம் வரைக்கும் பிராப்தமாகும். எங்கிருந்தாலும் சரி அவங்க ராஜாவாக தான் இருப்பாங்க. சாதாரண வீட்டில் பிறந்தாலும் ஒரு பெரிய லெவலில் அப்ரஹாம் லிங்கன் மாதிரி கஷ்டப்பட்டு மேலே வந்து ஜம்முன்னு ஒரு ராஜா மாதிரி இருக்கக்கூடிய ஸ்தானங்கள் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த 2-3 நாட்களுக்கு உங்கள் குலதெய்வா பிரார்த்தனை பண்ணலாம். உங்கள் ஆற்றுல யாராவது கன்சீவ் ஆகலை அப்படின்னா, குழந்தை பிறக்கணும்னு நீங்கள் பிரயத்தனப்பட்டேன்னா, கண்டிப்பாக அருமையான குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா, நல்ல விஷயங்கள் நடக்கும். அபாரமான ஒரு வெற்றியை காணக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாட்களாக இந்த 2-3 நாட்கள் இருக்கிறது. செவ்வாய் ராகுவுடைய காம்பினேஷன் பொதுவாகவே அடுத்த 1.5 மாதம் வந்து கொஞ்சம் உக்கிரத்தை காட்ட போகிறதுன்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமான ஒரு தீவிரவாதி சுட்டு கொல்லப்படுவான். அதே மாதிரி நிறைய அரசியல் சம்பந்தப்பட்ட கலக்கங்கள், குழப்பங்கள், பிரிவுகள் இது எல்லாமே நடக்கக்கூடிய சூழல் அதிகமாக இருக்கிறது. பிடபிள்யூடி கான்ட்ராக்டர் சம்பந்தப்பட்ட உத்தியோகங்கள், பொலிட்டிக்கல் சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகளுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள். பை ஃபோர்ஸ்னு சொல்லுவோம், ஒரு விஷயத்தை ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு சில விஷயங்கள் மாற்றுவோம், அந்த மாதிரி நிறைய அரசியல்வாதிகளுக்கு மாற்றங்கள் உண்டு. ஒரு சில அரசியல்வாதிகளுக்கு மினிஸ்டர் லெவல் ப்ரமோஷன் கிடைக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, உஸ்பெகிஸ்தான், டர்க்கி, நார்த் இந்தியா, ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் நேபாள், உத்தராகண்ட், பத்ரிநாத், இந்த மாதிரி இடங்களில் பூகம்பங்களும் அசம்பாவிதங்களும் நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. இயற்கை சம்பந்தப்பட்ட பேரழிவுகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் அடுத்த 1.5 மாதம் இருக்கிறது. ஸோ எந்தளவுக்கு நீங்கள் கவனமாக பார்த்துக்கிறாலோ அவங்கவுங்க ரொம்ப சேஃப்டியாக இருக்கிறது நல்லது. மேஷ ராசி நண்பர்களுக்கு இந்த ஒரு வாரம் மிக முக்கியமாக சொல்லணும்னா, பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. பணம் சார்ந்த விஷயங்கள், தட்டுப்பாடு சார்ந்த விஷயங்கள் எதுவுமே இருக்காது. நல்ல கேஷ், லிக்விட் கேஷ் ஃப்ளோ வரும். கண்டிப்பாக ஒரு சில பேர் ஒரு நல்ல முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்பம், குடும்பத்தை சார்ந்த எண்ண ஓட்டங்கள், உங்கள் குடும்பத்தில் ஒரு சுப காரியம், அதை சார்ந்த செலவுகள், அவங்களுக்கு எதாவது வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அப்பாவுடைய ஆதரவு, முன்னோர்களுடைய ஆதரவு கிடைக்கும். உங்கள் பாஸ்க்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். மனசார நிறைய குழந்தைகள் வந்து படிக்கணும், மார்க்ஸ் 10ஆம் கிளாஸ் எக்ஸாமுக்கான ரிசல்ட்லாம் வந்து வரப்போகிறது, நல்ல பாஸ் பர்சன்டேஜ் இருக்கும். நீங்கள் எங்கே என்ன குரூப் கேட்குறாலோ அந்த குரூப் இம்மிடியேட்டாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. ஸோ எல்லா விதத்துலேயுமே உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்ற காலமாகவே மேஷராசி நண்பர்களுக்கு அமைய போகிறது. ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் எடுத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக வெற்றி பெறும். அதனால் ஒரு கலக்கம், ஒரு பயம், இந்த மாதிரி விஷயங்கள் தேவையில்லை. பொதுவாகவே மேஷராசி நண்பர்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் சம்பந்தப்பட்ட செலவுகள் கண்டிப்பாக நடக்கும். அதனால் அதுக்குன்னு ஒரு பட்ஜெட் போட்டு எடுத்து சைடில் வச்சுக்கிறது உங்களுக்கு நன்மை தரும். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்கள் சார்ந்த ஒரு விபரீத ராஜயோகம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு பொன் பொருள் ஆபரணங்கள் சார்ந்த சேர்க்கை ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு அப்பா மூலமா ஒரு டாக்குமெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள், கொரியர் வரக்கூடிய வாய்ப்புகள், ஆர் ஏதோ ஒரு விதத்தில் நல்ல ஒரு தகவல் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் 65% இருக்கிறது. பொருளாதார ஏற்றம் 70% இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக சக்கரத்தாழ்வார் வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ரிஷப ராசி நண்பர்களுக்கு உங்கள் வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்க போகிறது, உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்க போகிறது, ஒரு ப்ரமோஷன் வரலாம், ஒரு முக்கியமான சம்பவம் வீடு, வண்டி, வாகனம், பொண்ணு பார்க்க போகிறது, இல்லை ஒரு கல்யாணம் பண்ணுறது, ஒரு நிச்சயார்த்தம் பண்ணுறது, ஒரு வண்டி கிடைக்கிறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு நடக்க போகிறது.
ஆடை ஆபரணங்கள் அணிகலன்கள் சார்ந்த சேர்க்கை கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் மேல் படிப்பு உச்ச படிப்பு சார்ந்த விஷயங்களுக்காக நீங்கள் ட்ரை பண்ணலாம் நிச்சயமாக நடக்கும் குழந்தை பிராப்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் அதே மாதிரி வயோதிகமாக இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும் ஹெல்ப்னா எப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவாங்க ஐ நான் சப்போர்ட் பண்ணுறேன் வாடா உங்கள் அப்பாட்ட நான் பேசுகிறேன்டா வாடா நம்ம எல்லாம் சேர்ந்து காலேஜ்க்கு டூர் போகலான்டா அப்படின்னு பேசி ஒரு லாங் டூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே மாதிரி வெளிநாடு சம்மந்தப்பட்ட வீசா அப்ளிகேஷன்ஸ்லாம் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி லக்னம் 5-9 கூடிய பாவங்கள் அப்படின்னாவே ஜென்மம் அனுஜன்மம் திருஜென்மம் இந்த ரெண்டுத்தையும் கொலாபரேட் பண்ணலாம் என்ன அர்த்தம்னு பார்த்தாவே இப்போ பண்ணக்கூடிய புண்ணியங்கள் முன் ஜென்மத்தில் பண்ணக்கூடிய புண்ணியங்கள் இப்போ பண்ணுறதுக்கான பெரிய ஒரு யோகமாக அமையும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே டக்கு டக்குன்னு நிறைவேறும் அதே மாதிரி ஆண்மை திறன் பெண்மை திறன் அப்படிங்கிறது ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கிறது நீங்கள் யார் என்று காட்டக்கூடிய அம்சங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது சந்திரனுடைய சஞ்சாரம் பிரம்மாண்டமாக இருக்கிறதுனால ஒரு விரைந்த பிரயாணம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது பேங்கிங் சம்மந்தப்பட்ட ரீதியில் நல்ல முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு தகவல் வந்து சேரும் பேசிக்கலாகவே பெண்கள் மனசு சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது கடன் தொல்லைகள் கடன் நஷ்டம் இதெல்லாமே பார்த்துட்டு தான் இருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு நல்ல ஒரு ஓப்பனிங் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு மனோதிடம் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இடமாற்றம் சார்ந்த சிந்தனைகள் மேலோங்கும் வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்ற காலமாகவே அமையக்கூடிய திடீர் பிரயாணங்கள் அதிகமாகக்கூடிய வாரமாக ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் இருக்க போகுது ஸோ வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் 100%-70% இருக்கிறது பொருளாதார ஏற்றம் 100%-80% இருக்கக்கூடிய அபாரமான ஒரு வளர்ச்சி பெறக்கூடிய வாரமாக ரிஷபராசி நண்பர்களுக்கு இருக்க போகிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக மகிஷாசுர வர்த்தினி அம்மன் வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும் மிதுன ராசி நண்பர்களுக்கு செலவுகள் அபரிவிதமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இடமாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் இரண்டாம் தொழில் சார்ந்த சிந்தனைகள் அதே மாதிரி பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் சார்ந்த விஷயங்கள் ஒரு சில பேருக்கு வீட்டில் பெரியவங்களோட உடல்நிலை கவலைக்கடமாக ஆனதுனால ஹாஸ்பிட்டல் சம்பந்தப்பட்ட எக்ஸ்பென்சஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் இல்லை உதிரி பாகங்கள் மாற்றக்கூடிய அம்சங்கள் வண்டி வாகனங்களில் பழுது நீக்கக்கூடிய அம்சங்கள் இந்த மாதிரி ஏதோ ஒரு செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு கிட்டத்தட்ட 1, 2, 3 கிரகங்கள் வந்து அயன சயனஸ்தானங்கிறத போகஸ்தானம் 12 பாவத்தில் இருக்கிறது ஒரு சில பேருக்கு தூக்கம் சார்ந்த விஷயங்கள் தூக்கமின்மை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஒரு சில பேருக்கு நிறைய லைஃப் கிடைக்கும் அதாவது ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க அதனால் என்ன அடுத்த ஒரு கம்பெனியில் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இல்லை புதுசாக ஒரு ஆர்டர் வரும் இல்லை புதுசாக ஒரு அப்பாயின்மெண்ட் வரும் ஆர் ஒரு வேறு ஒரு இடத்துக்கு முற்றிலும் தெரியாத சூழலுக்கு போய் உட்காரக்கூடிய தன்மைகள் இது எல்லாமே நடக்கப்பெறக்கூடிய அமோகமான ஆற்றல் பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது முதலீடுகள் கண்டிப்பாக பண்ண போகிறீங்க அந்த முதலீடுகள் பெரிய அளவுக்கு வெற்றியை லாபம் கொடுக்கும் அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சார்ந்த சிந்தனைகள் மேலோங்கும் அதை சார்ந்த செலவுகள் அதை சார்ந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அதிகமாக வரக்கூடிய சூழல் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லலாம் எல்லா விதத்துலையுமே பார்க்கும் பொழுது ஒரு 50-50% தான் சொல்ல முடியும் ஏன்னா செலவுகளும் இருக்கும் ஒரு சில பேருக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் மாறும் ஒரு சில பேருக்கு அதிக வட்டிக்கு கடன் வாங்குவீங்க ஒரு இஎம்ஐ மாறின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் வித் ஹையர் பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டிய ஒரு சூழல் தென்படும் ஆனாலும் ஒரு சில பேருக்கு மெயினாக உடல்நிலை சார்ந்த வலி வேதனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளுக்கு கொஞ்சம் கவனம் தெரியும் இந்த மாதிரி இருக்கும் பொழுது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் வழிபாடு உங்கள் எந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தாலும் சரி ரொம்ப யோகமாக இருக்கும் பேசிக்கலாக திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இடமாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தொழில் மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் மேலோங்கும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மெயினாக கட்டுமானம் சார்ந்த ஒரு செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வீட்டில் பெரியவங்களோட உடனடிகளில் கவனமாக பார்த்துக்கணும் ஸோ பொதுவாகவே பார்க்கும் பொழுது வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சந்தோஷம் 50% வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதாரம் 50% கடகராசி நண்பர்களுக்கு ப்ரமோஷன் மேல் ப்ரமோஷன் வரும் வெற்றி மேல் வெற்றி வந்து உங்களை தேடும் சொன்ன மாதிரி திடீர் ப்ரமோஷன் சங்கம் சமூகம் சட்டமன்றம் குழு பெரியவங்களுடைய அனுகிரகம் மூத்தவங்களுடைய அனுகிரகம் நண்பர்களுடைய உதவிகள் கடன் தீரக்கூடிய வாய்ப்புகள் இடமாற்றம் சார்ந்த சிந்தனைகள் அதே மாதிரி நண்பர்கள் மூலமா பெரிய உதவிகள் கிடைக்கிறது ஒரு கிளப்புன்னு சொல்லுவாங்க ஒரு பெரிய கமிட்டி அதிலலாம் ஒரு பெரிய மெம்பராக உட்காரலாம் ஒரு சில பேருக்கு பிரசிடென்ட் சம்மந்தப்பட்ட பதவிகள்லாம் வரும் எதிர்பார்க்காத பல நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது முன்னோர்கள் சார்ந்த சொத்துக்கள் உங்கள் பேரில் வந்து ரெஜிஸ்டர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் பெரியவங்களுடைய சொத்துக்கள் உங்கள் பேரில் வரும் ஒரு டாக்குமெண்ட்டு ஒரு அக்கௌண்ட்ஸு சில பேருக்கு பதவி பட்டங்கள் வந்து உங்கள் கையில் கொடுப்பாங்க
அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் கடகராசி நண்பர்களுக்கு. ஸோ அதனால் எது எடுத்தாலும் கண்டிப்பாக பெரிய வெற்றிங்கிறது உண்டு. இன்வெஸ்ட்மெண்ட் போட்டதுக்கான ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். கடகராசி நண்பர்கள் நீங்கள் கமெண்ட்டில் என்ன நடக்குதுன்னு நீங்கள் எழுதலாம், தப்பே கிடையாது. 100% உங்களுக்கு கையில் கேஷ் இந்த வாரம் வந்தே தீரும். அந்த கேஷ் லிக்விட் கேஷ் ஃப்ளோன்னு சொல்லுவோம், அது ரொம்ப நிறையா இருக்கிறது. நல்ல ஒரு ஃப்ளோ கிடைக்க போகிறது, மதிப்பு மரியாதை அதிகரிக்க போகிறது, சித்தப்பா கூட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாகும். எல்லா விதத்துலேயுமே ஒரு முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய வகையில், பலவிதமான நன்மைகள் நடக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல ஒரு யோகம், ராஜயோகம் காத்துன்றிருக்கு கடகராசி நண்பர்களுக்கு. புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும். ஆயிலி நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்க போகிறது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு திருமண தடைகள் எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பொதுவாகவே பார்க்கும் பொழுது வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் 100%-க்கு 75% இருக்கிறது, பொருளாதார ஏற்றம் 100%-க்கு 80% இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக கலியுக காமதேனும் கல்பவருஷம் மந்திராலய மகா பிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கிறது. எல்லாமே நலமாக இருக்கட்டும். சிம்மராசி நண்பர்களுக்கு வேலை தொழில் அந்தஸ்து இதை சார்ந்த சிந்தனைகள் ரெஸ்பான்சிபிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மற்றவங்க செய்கிற ஒரு வேலையோட நீங்கள் செய்கிறது பெட்டராக இருக்குன்னு மற்றவங்க ஃபீல் பண்ணுவாங்க. மெயினாக புக்ஸு, டாக்குமெண்ட்ஸு, ஆடிட்டிங், அக்கௌண்ட்ஸு, ஐடி, இன்ஃபர்மேஷன், எழுத்துப்பூர்வமான கம்யூனிகேஷன் சார்ந்த, டெலிஃபோன் டவர் சம்மந்தப்பட்ட, ஃபுட் சம்மந்தப்பட்ட, டெக்ஸ்டைல் சார்ந்த ஆடை ஆபரணங்கள், அணிகலன்கள், கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்கள், வீடு கட்டுமானம் சார்ந்த துறைகள், மெஷினரி சம்மந்தப்பட்ட, கனரகம் சார்ந்த, டிரான்ஸ்போர்ட் சார்ந்த, டாக்டர்ஸ்க்கு இவாளுக்கெல்லாம் ரொம்ப யோகமாக இருக்குது. நான் சொன்ன அந்த ஃபீல்டு எல்லாருக்குமே ரொம்ப யோகமாக இருக்குது. சிட்டால் கையால் தினக்கூலிகள் இவாளுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டமாக இந்த வாரம் இருக்கும். விவசாயிகளுக்கு ஒரு நல்ல முன்னேற்ற காலமாகவே கருதப்படக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இருக்கும். 2-6-10 பாவங்கள் செயல்படும் பொழுது கர்மாங்கிறது நடக்கும் கண்டிப்பாக. ஸோ கர்மானா நான் சொல்கிறது நெகட்டிவான அர்த்தம் கிடையாது. கர்மாங்கிறது நீங்கள் செய்யக்கூடிய வேலை, செயல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை தான் சொல்கிறோம். அதனால் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கப்பெறக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்கிறது. நிறையா பேருக்கு வேலை கிடைக்கும், பார்ட்னர்ஸாக அப்ளை பண்ணுவாங்க. உங்கள் மனைவிக்கு நல்ல ஒரு வீடு, ஜம்முன்னு அவங்க பேரில் ஒரு வீடு வாங்கக்கூடிய ஒரு அம்சம் இந்த வாரம் இருக்கிறது. வீட்டுக்குள்ளே என்ன தான் சண்டைகள், சச்சரவுகள், சிக்கல்கள் எதுவுமே வந்தாலுமே சரி, சிம்மராசி நண்பர்கள் பொதுவாகவே ஆஞ்சநேயர் வழிபாடு, ஹரிவாயு ஸ்துதி பாராயணம், அதுலேயுமே மாதர்மே மாதரிஷ்வன் பிதரதுலகுரோ வியாப்தரிஷ்டாப்த பந்து சுவாமின் சர்வாந்தராத்மன் அஜயஜரயித ஜென்மமுக்தியா மயானாம் அப்படிங்கக்கூடிய அந்த சோஸ்திரத்தை உங்களால் பட்டணம் பண்ண முடிஞ்சது. கேட்க முடிஞ்சுன்னா ஹரிவாயு ஸ்துத்தின்னு போட்டல்னா அவ்வளோ ஸ்லோகங்கள் இருக்கும், ஒன்று ஒன்றுக்கு அவ்வளோ அளவுக்கு பலம் கொடுக்கும். இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா சுந்தராகாண்ட பாராயணம், நீங்கள் எந்த காண்டத்தை பண்ணாலும் சரி எல்லா விதமான பரிகாரங்களும் இருக்கக்கூடிய ஒரே இடம் சுந்தராகாண்டம். சுந்தராகாண்டம் ஆயாரத்தில் படிக்கிறாலோ எல்லா விதமான பிரச்சனைகளும் நிவர்த்தியாகும். பயங்கரமான பொக்கிஷங்கள் நிறைந்த ஒரு இடம் சுந்தராகாண்டம். ஸோ சிம்மராசி நண்பர்களில் பூர நட்சத்திரக்காரங்களுக்கு திருமண தடைகள் சார்ந்த விஷயங்கள் நீங்கும், புதிய நபர்களுடைய தொடர்பு கிடைக்கும், நல்ல ஒரு மதிப்பு மரியாதை அங்கீகாரம் கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்க போகிறது. சிறுநீரகம் சார்ந்த எதார ஒரு பாதிப்புகள், மறைமுகமான சில தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கப்படுது. ஸோ எல்லா விதத்துலேயும் பார்க்கும் பொழுது வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் 100%-க்கு 50% இருக்குது. பொருளாதார ஏற்றமே அதிகமாக இருக்கிறது, 100%-க்கு 85% இருக்கிறது. ஸோ எல்லா விதத்துலையுமே முன்னேற்றம் அடையக்கூடிய வகையில் சிம்மராசி நண்பர்கள் இருக்க போகிறீங்க. கன்னிராசி நண்பர்களுக்கு 1-5-9 பாவங்கள் செயல்படும் பொழுது அப்பா அப்பா சம்மந்தப்பட்ட திங்கிங், முன்னோர்கள் சார்ந்த திங்கிங், மன பொருத்தம்னு சொல்லுவோம், அது ரொம்ப அதிகமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இணக்கம் நல்லாயிருக்கும். குழந்தை பெறுவதற்கான வாய்ப்புகள், வெளிநாடு சம்மந்தப்பட்ட பயணம், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் நல்ல முன்னேற்றம் காணும். அனலிட்டிக்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க போகிறீங்க. தெய்வீகம், கோவில் சம்பந்தப்பட்ட திருப்பணிகள், அர்ச்சகர்களுக்கு எந்த விதமான நல்ல விஷயங்களை போதனை செய்யக்கூடிய எந்த ஒரு தொழில் நீங்கள் இருந்தாலும் சரி, அறிவுரை கூறக்கூடிய எந்த ஒரு தொழில் நீங்கள் இருந்தாலும் சரி, கௌரவமான பதவிகளில் உட்காரக்கூடிய எந்த ஒரு தொழில் நீங்கள் இருந்தாலும் சரி, பெரிய முன்னேற்ற காலமாகவே அமையப்படுறது. கடவுளுடைய அனுகிரகத்தின் மூலமா ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து வெளியே வருவீங்க. பெரிய ஒரு நல்ல விஷயம் உங்கள் வீட்டில் நடக்கும், ஒரு கும்பாபிஷேகம் நடக்கும். அதே மாதிரி எல்லா விதமான நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கன்னிராசி நண்பர்களுக்கு ரொம்ப யோகமாக இருக்குது. என்ன கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும், எந்திரிச்சு நடக்கணுமா, எந்திரிச்சு காஃபி போடணுமா, எந்திரிச்சு தூங்கணுமா அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க.
கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்குமே தவிர வேறு எந்த ஒரு பாதிப்போடும் கொடுக்காது. ஆனால் இறைவன் அனுகிரகம் அதிகமாக இருக்கும் பொழுது சோம்பேறித்தனம்ங்கிறது இயல்பாகவே வரும்னே சொல்லலாம். அதுதான் உண்மை. கன்னிராசி உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு அப்பாவுடைய ஆதரவு கிடைக்கும், பெரியவங்களுடைய ஆதரவு கிடைக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும், இரண்டாம் திருமணமாகக்கூடிய வாய்ப்புகள். அதாவது முதல் திருமணம் அதிலே கட்டாய எடுத்து பிரச்சனைகள் இருக்குன்னா அவளுக்கு சொல்கிறேன், தயவுசெய்து தப்பாக எடுத்துக்க வேண்டாம். திருமண தடைகள் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட பிரயாணங்கள், நல்ல ஒரு தகவல், ஒரு பாஸ்போர்ட் வர்றது, ரென்யூ ஆகி வர்றது, ஒரு இமெயில், ரொம்ப முக்கியமான இமெயில் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் சொல்லலாம். ஸோ எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு ஒரு நல்ல லாபம், முன்னேற்றம், வளர்ச்சி அடையக்கூடிய அபாரமான பிராப்தங்கள் உங்களுக்கு உண்டு. வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்த்தோன்னா 100%-70% இருக்குது. பொருளாதார ஏற்றம் 100%-60% இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருப்பதி வெங்கடாச்சலபதியின் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். துலாம் ராசி நண்பர்களுக்கு இனிமேல் இந்த வாரம் எதாக இருந்தாலும் திடீர்னு தான் நடக்கும். ஆக்ஷன் படம் விக்ரம் பார்த்த மாதிரி இருக்கும். எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. எதிர்பார்க்காத பல சம்பவங்கள் நடக்கும். வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும். தேவையில்லாத பிரச்சனைகளில் இருக்கக்கூடாது. உடல்நிலைகள் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு சில பேருக்கு ஆப்ரேஷன் நடந்தாலும் ஆச்சரியப்படுறக்கில்ல. 9-8 க்ஷேதம்னு சொல்லுவோம். அப்பா அம்மாவுடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும். இடுப்பு புட்டம் ஆசன வாயு சம்மந்தப்பட்ட பகுதிகளில் கவனமாக இருக்கணும். ஐ எம் சாரி, வெரி வெரி பேட். பட் உண்மைகள் என்னென்னா, துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் நிறையா எதிர்பார்க்காத கெட்ட விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு சில பேருக்கு நெகட்டிவ் ட்ராவல்னு சொல்லுவோம், அவளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து எதிர்மறையாக நடந்தாலும் அவங்களுக்கு சாதகமாக மாறும். இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட பணம் வருவதற்கான வாய்ப்புகள், கெட்ட வழியில் பணம் வருவதற்கான வாய்ப்புகள், இன்ட்ரெஸ்ட்டுக்கு விட்டுருந்தேன்னா அதெல்லாம் ரிட்டர்ன் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள். ஆனாலும் இந்த வாரம் கொஞ்சம் ப்ரெஷர் டென்ஷன் கண்டிப்பாக இருக்கும், அதை மாற்ற முடியாதுன்னே சொல்லலாம். மெயினாக சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சுவாச கோளாறுகள் சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நிலைகளில் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். கண்டிப்பாக பிபி எகுருன்னே சொல்லலாம். ஏதோ ஒரு விதத்தில் டென்ஷன் பண்ணி விட்ருவோம் அவங்கள. விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், வீட்டில் பெரியவங்கக்கிட்ட ஒரு அசௌகரியம், ஏதாவது ஒரு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, கவனமாக இருக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பூதராஜர் ஆவாகன பூஜை பண்ணுறது இந்த வாரம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் 100%-40%, வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100%-50%, ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு திருமணங்கள் கண்டிப்பாக நிச்சயிக்கப்படும். திருமண பிராப்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், புதிய நண்பர்களுடைய தொடர்பு, நண்பர்கள் மூலியமாக ஒரு ஆதரவு, கடன் தீரக்கூடிய வாய்ப்புகள், ஒரு நெட்ஒர்க்குள்ளே போய் ஜாயின் பண்ணுவீங்க, ஒரு டிஸ்ட்ரிபியூஷனுக்குள்ளே போய் ஜாயின் பண்ணுவீங்க, புதிய பிஸ்னஸ் அமைவதற்கான வாய்ப்புகள், கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு இணக்கம் ஏற்படும், தொழிலாதாரங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாகும், நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சண்டைகள், சச்சரவுகள், வாக்குவாதங்கள் எதுவுமே ரொம்ப பெருசாகாமல் சட்டுன்னு முடிஞ்சிடும். இது எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோமே அப்படின்னு தெரியலன்னு இருக்கிறவாளுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, சால்வ் பண்ணிடலான்னு அப்புறம் மெதுவாக தெரியும், அவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிடும். அதாவது தூசு போல் விலகும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பெரிய அளவுக்கு ஒன்றும் பாதிப்புகள் வராது. நிறைய நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தீங்கன்னா காணாமல் போன ஒரு வஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நல்ல மனுஷாளுடைய ஆதரவு கிடைக்கும். கெட்ட சம்பவங்கள், ஆக்சிடெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே நடக்காது. எதிர்பார்க்காத அசம்பாவிதங்கள், அகௌரவமான விஷயங்கள் நடக்காது. ஆனால் எல்லாத்துலேயுமே நல்ல முன்னேற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் ரொம்ப அபரிவிதமாக இருக்குதுன்னு சொல்லலாம். பேசிக்கலாக அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. ஏதாவது கண்டிப்பாக நீங்கள் ஒரு புதுசாக சாதனை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு நண்பர்களோட உதவி கிடைக்கும், எல்லா விதத்துலையுமே முன்னேற்றம் கொடுக்கும்னு சொல்லலாம். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இரண்டாம் குழந்தை பிராப்தமாகக்கூடிய வாய்ப்புகள், நல்ல மனுஷாளுடைய சந்திப்புன்னு சொல்லுவோம், அதுவும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள். ஸோ எல்லா விதத்துலையுமே லாபம், முன்னேற்றம், வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு பாவகம் உங்களுக்கு நடந்துட்டுருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக கல்யாண வெங்கட்ரமண சுவாமி, கரூர் தாந்தோன்றி மலை, இந்த இடத்துக்கு போய் வழிபாடு செய்து வர்றது, இல்லை அட்லீஸ்ட் அந்த ஃபோட்டோவாக நெட்டில் டவுன்லோட் பண்ணி வச்சு
வெங்கடேஷ வாசுதேவோ பிரத்யுன்னோ மித விக்ரம சங்கர்ஷனோ நிவிருத்தாத்மா சேஷாத்ரிபதிரேவச அப்படிங்கக்கூடிய அந்த வெங்கடேஸ்வர ஸ்தோத்திரம் படிக்கும் பொழுதும் பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றிகளை குவியும். தனுசு ராசி நண்பர்களுக்கு போர் அப்படின்னு சொல்லலாம். போருக்கு நான் ரெடி, நீ ரெடியா அப்படின்னு கேட்பீங்க. ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க போகிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா மூன்று கிரகங்கள் உங்களுக்கு மாறி மாறி ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கிறது, தன் வீட்டிலே உட்காந்துருக்கிறது பெரிய ஒரு யோகத்தை கொடுக்க போகிறது. நான் சொல்கிறது நிறைய அஸ்ட்ராலஜிஸ்க்கு ஒரு திகப்பாக இருக்கும், ஒரு டவுட்டாக இருக்கும். ஆனால் என்னன்னு பார்த்தோம்னா, இந்நாள் வரைக்கும் ஆறாம் பாவகத்துடைய வேலைகளை கெட்டதாகவே சித்தரிக்கப்பட்டுள்ளது. 6-11 ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஒருத்தர் வந்து ஈஸியாக ஜெயிக்க முடியும்னே சொல்லுவான். ஜெயிக்கிறதுனா எந்த ஒரு நோக்கத்துக்கும் நியாயத்துக்காக நின்று ஜெயிக்கக்கூடிய பாவங்களில் ஆறாம் பாவகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பாவகம். மூன்று கிரகங்கள் அங்கே உங்களுக்கு செயல்படும் பொழுது கண்டிப்பாக பெரிய ஒரு வெற்றி காண்பீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. ருணம் ரோகம் சத்ருங்கிற நெகட்டிவிட்டி பாயிண்ட்டை மட்டும் எப்பவுமே சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வாங்கக்கூடிய கடன் மட்டும் கிடையாது, உங்ககிட்ட மற்றவங்க படக்கூடிய கடனும் அதுதான். பெரிய அளவுக்கு முன்னேற்றம் காண்பீங்க, அபாரமான வெற்றி உண்டு, ஒரு கோபம் உண்டு, அந்த கோபத்தினால் ஆக்ரோஷம் வரும், அந்த ஆக்ரோஷத்தினால் உங்களுடைய வெற்றிகளை நீங்களே செதுக்கிக் கொள்வீர்கள். படத்தில் சொல்கிற மாதிரி தான், அந்தளவுக்கு வெற்றிகளை அதிகமாக குவிக்கக்கூடிய வாய்ப்புகள். ஒரு சின்ன ஒரு கடன் வாங்கக்கூடிய அம்சங்கள் நல்ல கடனாக இருக்கும். வீடு வண்டி வாசல் சொத்துக்களுக்காக கடன் வாங்குவீங்க. சித்திக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். உங்கள் சித்தி வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் கூடிய பாவங்கள் இந்த டைமில் ஆக்டிவேட் ஆகிறது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். பெரிய அளவுக்கு முன்னேற்றம் கொடுக்கும், வலிமை கொடுக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கும், நிரந்தரமான வேலைகள் அமையும். தொழிலாளிகளே இல்லை சார், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், வேலைக்காரங்களே கிடைக்க மாட்டேங்கிற சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் நல்ல வேலை வாய்ப்புகள் அமையும், நல்ல வேலைகள் அமையக்கூடிய பாவங்கள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு வெற்றி தான். ஸோ பொருளாதார ஏற்றம் 100%-90% இருக்கிறது, சந்தோஷம் பார்த்தீங்கன்னா 100%-70% இருக்குதுன்னு சொல்லலாம். மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதத்திலுமே வெற்றி, நின்று ஜெயிக்கக்கூடிய பெரிய ஒரு பாக்கியம் ஏற்பட போகிறது. மறைமுகமாக பெரிய அளவுக்கு வெற்றியை சாதிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரங்கள் இருக்கும்பொழுது உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்க போகிறது. பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு மறைமுகமாக தொல்லைகள் எல்லாமே அகலும், நேருக்கு நேர் நின்று சந்தித்து ஜெயிக்கக்கூடிய பாவங்கள் இந்த வாரம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகுது. ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக குருமார்கள் வழிபாடு, காஞ்சி மகா பெரியவர்கள் வழிபாடு, ராமானுஜருடைய வழிபாடு, எந்த குருமார்கள் இருந்தாலும் அவருடைய வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு பெரிய அளவுக்கு சிரேஷ்டத்தை கொடுக்கும். மகர ராசி நண்பர்களுக்கு திருமண பிராப்தம், குழந்தை பிராப்தம், காதல் கைகூடுவது, நிரந்தரமாக ஒரு கடன் அடைப்பது, நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்ததுனால இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இனிமேல் இருக்காது. மனப்பொருத்தம் அதிகரிக்கும், நுண்ணறிவுங்கிறது அதிகரிக்கும். மகர ராசியில் பிறந்திருக்கக்கூடிய எந்த ஒரு நண்பராக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய பதவி வரப்போகிறதுன்னு சொல்லலாம். கலை உலகம் சார்ந்த நண்பர்களுக்கு பயங்கரமான பெயர், பட்டம், புகழ், அந்தஸ்து வரக்கூடிய அம்சங்கள் பிறக்கிறது. நண்பர்கள் உறவினர்கள் இவங்க மூலியமாக நிறைய சப்போர்ட் கிடைக்கும். குழந்தைகள் மூலியமாக ஒரு பெரிய ஒரு அனுகிரகம் கிடைக்கும். உங்கள் குழந்தைகள்கிட்டருந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஆதரவும் கிடைக்கும், பணமும் கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும். உங்கள் ஆற்றுல ஒரு கெட்டி மேல சத்தம் கண்டிப்பாக கேட்கும். அதே மாதிரி குழந்தை பிராப்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. நிறைய நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும். ஒரு சில பேருக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட பிரயாணங்கள் ஏற்படும். பாட்டு, நடனம், இயல் இசை, நாடகம், கச்சேரி, எந்த விதமான கலை தொழில் இருந்தாலும் பெரிய அளவுக்கு முன்னேற்றம் கொடுக்கும். மன மகிழ்ச்சி சந்தோஷம் கொடுக்கக்கூடிய வகையில் நிறைய விஷயங்கள் ஏற்படும். கவனம்ங்கிறது எதில் வேணும்னா வேலையில் வேணும். பொழுதுபோக்கு அம்சங்கள் அதிகமான கவனம் செலுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எந்த விதத்துலையுமே கவனம் அதிகமாக இருந்தால் தான் உங்களால் தப்பிக்க முடியும். கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டா போகிறோம், எல்லா விதத்துலையுமே முன்னேற்றம் உங்களுக்கு தானாக வரும் அப்படிங்கிறது தான் உண்மை. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்கள் குழந்தைகளுக்கு வந்து கண்டிப்பாக நிச்சயார்த்தமாகவும் ஃபாரின் போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மனோதிடம், தைரியம், தன்னம்பிக்கை இது எல்லாமே சேர்ந்ததாக அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்க போகிறது. உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய விஷயங்களில் எல்லாமே சுணக்கமாக இருக்கே, எதுவுமே நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணலாம். இந்த ஒரு காலகட்டங்களுக்கு யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அந்த ஒரு பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க.
நிறையா நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. மகர ராசி நண்பர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் 100%-க்கு 85% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த பொருளாதார ஏற்றம் 100%-க்கு 60% இருக்கக்கூடிய திருப்திகரமாக நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. கும்பராசி நண்பர்களுக்கு வீடு வண்டி வாசல் சொத்துக்கள் சார்ந்த எண்ண ஓட்டங்கள் அறிவுரை கூறக்கூடிய நண்பர்கள் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரர்ஸ்ன்னு சொல்லலாம். ஒரு விஷயத்தை எந்த விதமான மாற்றங்களுக்கும் உட்படுத்தாமல் அதே அப்படி அப்படியே மறுபடி 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 மறுபடியும் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய எந்த ஒரு தொழில் இருந்தாலும் பெரிய அளவுக்கு முன்னேற்றம் கொடுக்கும். பேங்கிங் சம்பந்தப்பட்ட துறைகள், ஆசிரியர்கள் சார்ந்த துறைகள், டெலிவிஷன் மேனுஃபேக்சரர்ஸ், மியூசிக் சிஸ்டம் மேனுஃபேக்சரர்ஸ், கெமிக்கல் சம்பந்தப்பட்ட மேனுஃபேக்சரர்ஸ், கட்டுமானம் சார்ந்த துறைகள், ஆசிரியர்கள், இந்த மாதிரி நிறைய செக்மெண்டேஷனுக்கு நல்லாயிருக்கும். ஒரு கடை போட்டு வியாபாரம் பண்ணக்கூடிய எந்த ஒரு நண்பராக இருந்தாலும் அவளுக்கு ரொம்ப யோகமாக இருக்குன்னு சொன்னான். எல்லா விதத்துலையுமே முன்னேற்றம் கொடுக்கும், எதிர்பார்க்காத பல நன்மைகள் நடக்கும். கண்டிப்பாக பொருளாதாரத்தில் திடீர் வரவுகள் இந்த வாரம் உண்டு. உறவினர்கள் உறவினர்கள் சார்ந்த எண்ண ஓட்டங்கள் கண்டிப்பாக அதிகரிக்கும். அவங்க மூலியமாக அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கலாம், இல்லை உங்கள் மூலியமாக அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கலாம். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கும் சொல்லலாம். அதே மாதிரி ஒழுக்கம் சார்ந்த எண்ண ஓட்டங்கள் அதிகரிக்கும், அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும்னே சொல்லலாம். எல்லா விதத்துலையுமே முன்னேற்றம் கொடுக்கும் சொல்லலாம். வீடு உங்கள் பேரில் ரெஜிஸ்டர் ஆகும் சார், அந்தளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இந்த காலகட்டங்கள் சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். குழந்தைகிட்ட இருந்திருக்கக்கூடிய பாதிப்புகள், அந்த தூரமாக இருக்கக்கூடிய தன்மைகள், இது எல்லாமே கம்மியாகும். பேசிக்கலாக அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மறைமுகமாக இருக்கக்கூடிய தொல்லைகள் பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாகும். பூரட்டாது நட்சத்திரக்காரர்களுக்கு. ஸோ வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்சே 100%-க்கு 55%. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100%-க்கு 70% இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறோம். மீனராசி நண்பர்களுக்கு உங்கள் மனசில் பல்லாயிரக்கணக்கான எண்ண ஓட்டங்கள் வரும். இடமாற்றம் தொழில் மாற்றம் ஒரு பிரயாணம் நிச்சயமாக இருக்கும். கம்யூனிகேஷன் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய வாழ்க்கைலாம் ரொம்ப யோகமான காலகட்டங்கள். டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் வேலை செய்கிறவா, எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவா, வண்டி வாகனங்களில் வியாபாரம் பண்ணவங்க, ஸ்விக்கி டெலிவரி, ஃபுட் டெலிவரி, ஜொமேட்டோ டெலிவரி, இந்த மாதிரி டெலிவரி பாய்ஸ்க்கெலாம் நல்ல ஒரு திடீர்னு பர்க்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ்லாம் வரும். நல்ல நண்பர்களுடைய உதவி கிடைக்கும். சாஃப்ட்வேர் துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல முன்னேற்ற காலமாகவே அமைகிறதுன்னு சொல்லலாம். நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். திருமண பிராப்தங்கள் நன்றாக இருக்கிறது. நண்பர்கள் மூலியமாக நல்லது நடக்கும். உங்கள் ஆற்றில் ஸ்பெசிஃபிக்காக உங்களுடைய இளைய சகோதரன் சகோதரியுடைய சப்போர்ட் கிடைக்கும், அவங்களுக்கு நல்லது நடக்கும். எல்லா விதமான பாக்கியங்கள் பெறக்கூடிய நல்ல விஷயம் நடக்கிறது. மெயினாக மாமனாருக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அகலும், நீங்கும். மனசு சந்தோஷத்தில் திகைக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. முன்னேற்றம்ங்கிறது யாருனாலையும் தடுக்க முடியாது. உங்கள் மனசில் முன்னேற்றம் வரணும்னு எதிர்ந்தீங்கன்னா உங்கள் எண்ணங்கள் வந்துன்னா அது அப்படியே மாறும். பயங்கரமான முன்னேற்றங்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நண்பர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல முன்னேற்ற காலம், பெயர் பட்ட புகழ், அந்தஸ்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் அதிகமாக இருக்கிறது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு எழுத்துப்பூர்வமான விஷயங்கள் நடக்கும். பெயர் மாற்றம், தொழில் மாற்றம், வியாபாரம் மாற்றம், புதிய ஆர்டர்ஸ் கிடைக்கிறது, ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், இதெல்லாமே கிடைக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அபாரமான ஒரு வளர்ச்சி படக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுது. வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்சே 100%-க்கு 80% இருக்குது. பொருளாதார ஏற்றம் 65% இருக்கக்கூடிய ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி படக்கூடிய ராசிகளில் மீனராசியும் கண்டிப்பாக உண்டு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக லக்ஷ்மி நரசிம்மசுவாமியின் வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோபவந்து சமஸ்த சன்மங்களாணி பவன் த்ரோணகுண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.